ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 263 வேகன்சியோட வந்திருக்கு. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,600 உங்களுக்கு 76,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இந்த வேலைக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, வயது வரமே வந்து கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 24 டிசம்பர் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து பார்த்தோன்னா இப்போ நியூவாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் வந்து பாருங்கள், 25 நவம்பர் அன்றைக்கி தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து 2 கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கேட்டகரிக்கும் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 79+5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 84 வேகன்சி இருக்குது. அதே வந்து உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள், 148+31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு 179 வேகன்சி இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 263 வேகன்சியோடு வந்திருக்கு. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 20,600 75,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேகன்சி எல்லாமே வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து 24 டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள், சிபிடி மெத்தடில் தான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அது வந்து பேப்பர் 1 வந்து பாருங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்போ எக்ஸாம் நடக்குங்கிற டேட்டுமே வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 18 இருக்கணும். அதிகபட்சமாக வந்து பாருங்கள், ஓசி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாருக்குமே வந்து பாருங்கள், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துருக்காங்க. ஸோ வயது வரமே வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து, ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் டிப்ளமோ வந்து பாருங்கள் அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் 12th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் டிப்ளமோ வந்து ஹார்டிகல்ச்சர் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணக்கூடாது, நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. டிகிரியில் வந்து நீங்கள் ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா டிப்ளமோவில் முடிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா 150 வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் பாருங்கள், 100 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் இதுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ டெஸ்டூட்டோ பிடபிள்யூ உங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதில் பேப்பர் 1 வந்து பாருங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் வந்து வரும், 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும். உங்களுக்கு 300 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. 3 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து பாருங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பார்ட் 2 வந்து பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட்லாம் வந்து இருக்கும். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து இதுக்கு சென்டர் வந்து பாருங்கள் எக்ஸாம் சென்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக வந்து ஒரு 7 சென்டர் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழகத்தில். ஸோ சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், வெள்ளூர் இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போகுது. இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். உங்களுக்கு சென்டர் இல்லைனா நீங்கள் இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 21 பேஜில் வந்து பாருங்கள் அனெக்சர் 1 கொடுத்துருக்காங்க. இதில் சிலபஸ்மே இங்கே வந்து இருக்குது. ஸோ சிலபஸ் வந்து நீங்கள் 1 பை 1 நீங்கள் வந்து பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் 1 பை 1 உங்களுக்கு ஹார்டிகல்ச்சருக்கான சிலபஸ், அக்ரிகல்ச்சருக்கான சிலபஸ், அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே 1 பை 1 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். April 2024 வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து மே மாதம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக வந்து உங்களுக்கு இதுக்கான பிளானருமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.